உள்வெறினாலே அவ்வளோ பெரிய ஆடுறா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஷேப்ல இப்போதைக்கு நம்ம உள்வெறின் அதாவது ஷூ ஜாக்மன் இல்லை எஸ் அவர் நல்ல ஷேப்ல தான் இருக்காரு பட் உள்வெறிக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு நல்ல ஷேப்ல இல்லை ஸோ அதனால மறுபடியும் அவர் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே டீஸ் பண்ண வீடியோலயே அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல ஷூ ஜாக்மன் உள்வெறின் பிரைம்ல இருக்க போறாருன்னு அவரோட பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்க போறாரு அவரோட கெரியர்லயே அவரோட வாழ்நாளே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் பட் ஒன்னா பாராட்டி தான் ஆகணும் ஷூ ஜாக்மனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வயசு ஆயிருந்தாலுமே அவர் இன்னும் ஃபிட்னஸ்லாம் மாறவே இல்லை ஸோ அதே ஃபிட்னஸ்ல எப்படி நம்ம பழைய உள்வரினை பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரப்போறாரு வேலை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸுமே இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபிட்னஸோட ட்ரைனிங்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக படத்தோட ஷூட்டிங்குமே கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தவிர நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் லுக் கிடைக்கும் எப்படி சூட் இருக்க போதோ அப்படிங்கிற எல்லாமே கிடைக்கும் ஸோ ஷூட்டை பற்றி பேசும்போது எந்த சூட் போட்டு வர போகிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லை அதுக்கான ஆன்சர் இப்போதைக்கு கிடச்சிருக்கு இதை டேனியல் அழைப்பிக்க தான் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் த்ரீல நம்ம உள்வினோட காமிக் அக்யூரேட்டான

நடக்க போது இதுல என்ன யூஸ் பாத்தீங்கன்னா மார்வல் நிறைய விஷயத்தை கட் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஆரேட்டர் விஷயம் இருக்கும்ல அதனால கட் பண்ணி விட்டுருவாங்க மார்வல் பட் இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு ரைனோஸ் கிட்ட இருக்கறனால நிறைய ஆரேட்டர் ஷார்ட்ஸை எதிர்பார்க்கலாம் டெட் பூல் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அதிகமான விஷயத்தை கட் பண்ண மாட்டாங்க நல்லா படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அது மாறது கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப 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 ப்ரூட்டலான ரொம்ப ரொம்ப அந்த மாதிரியான சீன் இருக்க போறது கிடையாது பட் டெட் பூல்னு சொன்ன உடனே ஞாபகம் அந்த மாதிரியான சீன்ஸ் கண்டிப்பா இருக்க போகுது ரைட் அது எப்படி இருக்க போகுதுங்க நம்ம இப்படி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மார்க்கெட்டிங் கூட

எஸ் டெட்பு த்ரீயா வரல பட் அப்படி இருக்கும்போது டெட் புல் ஃபோர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அது இவ்வளவு சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா புல் த்ரீ வந்ததுக்கு அப்புறமே ஒரு ஒரு வருஷம் இல்லாட்டி ரெண்டு வருஷம் கேப் குள்ளேயே அந்த டெட் புல் ஃபோருமே இருக்கலாம் இருக்காங்களா சோ அதனால இப்போதைக்கு டெட் புல் ஃபோரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் எம்சியுக்குள்ள எஸ் மார்க்குள்ளேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் நான் பயனான கூட இப்போதைக்கு கிரீன் லைட்டை வாங்கிட்டு வரா த்ரீக்கு அதாவது டெட் புல் த்ரீக்கு அப்புறம் வர போ ஸோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நியூஸ் வருது அதை பத்தினா தெரியல பட் கண்டிப்பா டெட் புல் த்ரீ வேற லெவல் இருக்க போது பட்ஜெட்டுமே ரொம்ப அதிகமா இருக்க போது அப்படிங்க சொல்றாங்க நிறைய கேம்ஸும் இருக்க போது உள்வரையும் வரப்போ

யாரை வச்சு ரீகாஸ் பண்ண போறாங்கன்னா ஹேண்டர்சன் ஃபோர்ட் ஸோ இவரை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு ஸ்டார் வாஸ்ல வந்துருப்பாரு இந்தியா ஜோன்ஸ்லயுமே இருந்திருப்பாரு அது மொத்தம் டிஸ்னியோட ரொம்ப ரொம்ப அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க ஒரு கேரக்டர்ல இவரு இருப்பாரு ஸோ இந்த ஆக்டரை இப்போதைக்கு வில்லியம் ஹர்டா தண்ட போட் ராசா அப்படியே ரீகாஸ் பண்ண போறாங்களாம் அது ஒரு ஹெடல் கவரா வர போறாராம் தண்ட போட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு லீக் வந்திருக்கு வெளியில் நடக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு ஆக்டர்ஸோட ஃபேஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு படத்துல ஒன்றி லைட்டா ரெண்டு மூணு சீஜியை பண்ணிட்டு ரெட்டல் கவுண்டி காமிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படி காமிச்சா கூட வேற லெவலாக

இந்த படமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போது

சோ அப்படி இருக்கும்போது இது வரைக்குமே டிவி ஸ்பாட்டும் பெருசாக விடல வக்காண்டா ஃபாரோ இருக்கு பெருசா ட்ரெயிலருமே விடல ஸோ இதை பார்க்கும்போது மேபி டிவி ஸ்பாட்டே இந்த ஃபார் ஃபாரோக்கு வராமல் இருக்கலாம் ஏனுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் டிவி ஸ்பாட்டை வச்சு படம் நோயும் மல்டிவாசம் சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான படத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஏன் லெவன் தடவை கூட உங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி டிவி ஸ்பாட்டை வச்சு ஏகச்சக்க மூவிஸை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது வக்காண்டா ஃபாரோ வர ஸ்பாயில் பண்ணாமலே இறக்கலாம் அது மட்டும் இல்லாமல் படத்தோட ரன் டைம் வர ரெண்டு புள்ளி நாற்பது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எஸ் ரெண்டே முக்கால் மணி நேரம் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த ரெண்டே முக்கால் மணி நேரத்தையுமே ஸ்பாயிலரே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக போய் பார்த்தா வேற லெவலே இருக்கும் படம் நல்லா இருக்கும் இல்லையோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க தீஸ் பட்ட தவுப்பாங்க தான் நினைக்கிறேன் ட்ரெய்லர் விடுங்க எஸ் ட்ரெய்லர் கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும் ஸோ அதனால ட்ரெய்லர் கண்டிப்பாக விடுவாங்க பட் டீஸ் பட் அதுக்கப்புறம் வர வேணாம் அப்படியே வந்தாலும் ரெண்டு டீஸ் பாட் விடுங்க ட்ரெய்லர் கட் பண்ணி கட் பண்ணி மற்றபடி டீஸ் பாட்டே எங்களுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பாய்ஸ் தான் டீஸ் பாட்டில் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு ரைட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து அப்படி எடுத்துக்கு போனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு ஆறு மூணு வருஷம் மூவியாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி மூவியாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு இன்னுமே யார் டேரக்டாக இருக்க போறா அப்படிங்கிறது தெரியலையாங்க எஸ் இப்போதைக்கு அந்த மூவியாக ப்ரோமோட் பண்ணிட்டாங்க ஸ்கிரிப்டோர் கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சுனே வச்சுப்போம் அதனால தான் மூவியாகவே ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க பட் அப்படி இருக்கும்போது டேரக்டர் யாராக இருக்க போகிறா அப்படிங்கிறது தான் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க ஸோ படத்தில் செம அதிகமான ஆக்ஷன் சீக்ஸ் தான் இருக்க போகுது ஸோ அதுக்கேற்ற டேரக்டர் தான் பிடிப்பாங்க மேபி அயன்மன் எடுத்த அதே டேரக்டர் கூட உள்ள கூட்டு வரலாம் பட் இப்போதைக்கு அந்த மூவியாக ப்ரொமோட்டாகி வேற லெவலே புஷ் ஆகிட்டு இருக்கு ஆறு மூணு வருஷமே செமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி அதுக்கப்புறம் பிளேட் மூவியை பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க வேலை இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இதுவுமே ஒரு லீக் தான் என்னன்னு இந்த பிளேட் மூவியை நம்ம சாம் ரேமி டைரக்ட் பண்ண போறாராம் எஸ் பிளேட் மூவியோட ஸ்கிரிப்ட் ஒர்க்க மறுபடியுமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அவசர அவசரமாக ஆரம்பிக்கிறாங்க அதுவுமே கொஞ்சம் பயமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சாம் ரெமியை இப்போதைக்கு உள்ளே வந்திருக்காரு பிளேட் மூவிக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க வெளியே நடக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் பிகாஸ் சாம் ரேமிக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பர் நேச்சுரலான வேம்பேர் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்கு பிடிக்கும் தான் ஈவல் தட் கூட இதே மாதிரியான ஒரு கான்செப்டே வச்சுப்போம் ஆனால் அவருக்கு அவருக்கு பிளேட் கேரக்டரை பற்றி நிறைய தெரியாது தான் நினைக்கிறேன் எஸ் அவருக்கு மாரல் காமிக்ஸில் ஸ்பைடமன் டாக்டர் ஜின் வாண்டா இந்த மாதிரியான கேரக்டர் பற்றி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ பிளேடை பற்றி அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர் வந்தார்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அதிகமான வாய்ப்பில்லை இல்லை ஆனால் லீக் இப்போதைக்கு அப்படி தான் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மார்லே இந்த டேரக்டர் கேஸ்டிங்காக ரொம்ப அவசரமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேட் மூவியே சீக்கிரமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேரக்டர் கேஸ்டிங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இது உண்மையாக இருக்கலாம் இல்லாட்டி பொய்யா கூட இருக்கலாம் பட் ஒருவேளை சாமியமே இந்த பிளேட் படத்துக்கு உண்மையிலேயே டேரக்டராக வந்தாருன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸுக்கு அப்புறம் வர போல டாக்டர் ஸ்ட்ரெயின் த்ரீக்கு கண்டிப்பாக ஒரு டேரக்டராக இருக்க வாய்ப்புகளே கிடையாது பிகாஸ் அந்த படத்தோட அனவுன்ஸ் பண்ணுமே கூட சீக்கிரம் வந்து தான் ஆகணும் சீக்கவாசுக்கு முன்னாடி அந்த படம் வந்தே ஆகணும் அப்போ தான் டாக்டர் ஸ்ட்ரெஞ்சுக்கு ஒரு ஸ்டோரியாக கண்டினியூ ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேலை ஃபேக்காக இருக்கணும் இல்லாட்டி உண்மையாக இருக்கணும் என்ன நடக்குங்க அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துப்போம் சரி அவ்வளோதான் இனி அப்டேட் இந்த அப்டேட் செய்து உங்களுக்கு பிடிச்சி கிளம்பணும் சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க மறக்காம சீன ஸ்டுடியோ சனிங்க